ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தான ஒரு டீ போட போகிறோம். ஸோ அது என்னென்னா கட்டன் டீ தான் போட போகிறோம். அதுவும் நம்ம வந்து சங்குப்பூ வச்சுட்டு, சங்குப்பூ எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் இது முக்கியமாக. ஸோ இந்த சங்குப்பூ வந்து எவ்வளோ நல்லதுன்னு தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா ரொம்ப சுகருக்கு ரொம்ப நல்லது, சுகரை கட்டுப்படுத்தும். ஸோ நிறைய நோய்க்கு, கல்லீரலுக்கு, இதயத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது. ஸோ இதை வந்து முக்கியமாக நமக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே, அதாவது கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவுற ஒரு செடினே சொல்லலாம், செடியில் பூக்கிற பூவுன்னு சொல்லலாம். இதனோட செடி, இலை, அந்த வேர் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு, பிடுங்கி காய வச்சு நம்ம பவுடர் பண்ணிட்டு கூட நம்ம வந்து டீ போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பூ ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டு குடிக்கணும்னா கூட அப்படியும் குடிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து டீயில் ஒரு பூவை போட்டு டீ போட்டு குடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கட்டன் டீயில் வந்து இந்த சங்கு பூவை போட்டு குடிக்க போகிறோம். வாங்க கட்டன் டீ போட்டுட்டு இந்த சங்கு பூ போட்டு எப்படி குடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, டீ தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கசப்பு வந்துடும், குடிக்க முடியாது, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம சங்கு பூ அப்படியே போட்டுக்கோங்க. கூட ஒரு இலை போட்டாலும் தப்பு இல்லை, நான் வந்து ஒரு பூ மட்டும்தான் போடுவேன். உங்களுக்கு இலை போடணுன்னா போட்டு குடிச்சிக்கோங்க. இது அவ்வளோதான், இது கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு பாருங்கள், இப்போ சங்கு பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாடிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம், நம்ம கட்டன் டீ ரெடி ஆகிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், அது வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதான். ஸோ அது நம்ம வடிகட்டி கட்டுறேன். ஸோ சங்குப்பு போட்ட கட்டன் டீ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான டீயை குடிங்க. இந்த கொரோனா டைமில் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க. இருக்கிறத வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஹெல்த்தாக சாப்பிடணும்னு யோசிச்சு நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கணும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிற வரைக்கும் பை பை.